வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஹாய் மாலினி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இது இந்தியன் ஸ்பினாச். நிறைய பேருக்கு சவுத் இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு இந்த கீரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப க்ரீனிஷாக பசுமையாக வளர்ற, தோட்டத்தில் நிறைய வளர்ற ஒரு ஹர்ப்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கீரை, இதோட பெனிஃபிட்ஸ், எப்போவுமே நம்ம சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு சாப்பிடும்போது அது ஆத்மார்த்தமாக நம்ம உடம்பில் அது வந்து நான் அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் எப்போவுமே நம்புவேன். நம்ம எதுக்காக சாப்பிட்றோம், இந்த பொருள் நம்ம சாப்பிட்றோம், இந்த ஐட்டம் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொன்னாங்கண்ணி கீரை, அந்த பேர்லேயே பாருங்கள், பொன்னாம் கண்ணி, கண்ணி பெண்களுக்கு பொண்ணு மாதிரி நிறத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க சருமத்தை பல பலன்னு அந்த ஒரு ஷைன், அந்த ஒரு க்ளோ, இன்னர் க்ளோ கொடுக்குற ஒரு விஷயம் இந்த கீரை. ஸோ இந்த கீரையை எனக்கு தெரிஞ்சு 21 days கண்டினியூஸ்லி சாப்பிட்டுட்டு வர எந்த பெண்ணுக்கும் உடம்புல ஒரு தனி ஷைன் வர்றது நம்ம பார்க்கலாம். இது ப்ரோவன் ஃபேக்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கீரை இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இது கண்களுக்கு ஐ விசிபிலிட்டி பவர் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கீரை, நம்ம தோட்டத்தில் விளையிற ஒரு கீரை, வெரி ஈஸிலி அவைலபிள். ஸோ இந்த கீரையில் நம்ம இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இந்த கீரையில் டிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எனக்கு லிங்க் அனுப்புங்கள். ஐ வில் ஆல்சோ ட்ரை தட் அண்ட் தென் ஷேர் வித் யூ த டீட்டெயில்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ ஆல்வேஸ் ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஃபிட். வைத்தியருக்கு கொடுப்பதை விட வணிகனுக்கு கொடு, இது வந்து 100% உண்மை. ஸோ பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, பொன்னாங்கண்ணி கீரையை மட்டும் தனியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதோடய காம்பு எல்லாமே எடுத்துருங்க. அந்த கீரையை மட்டும் தனியாக ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். ஸ்டெப் 2, பாசிப்பருப்பு, அதை நம்ம ஒரு 1/2 hour இல்லை 1 hour நல்லா அந்த வாட்டரில் க்ளீன் பண்ணி சோப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டெப் 3, பாசிப்பருப்பை நல்லா கேஸில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் போட்டு டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ஸ்டெப் 4, இந்த கீரை அண்ட் பாசிப்பருப்பு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் நல்லா கிளறி விட்டு பாயில் பண்ண வைக்கலாம். கீரை நல்லா வெந்துடட்டும். அந்த ஸ்டேஜில் ஸ்டெப் 5, சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 to 1 spoon சில்லி பவுடர் அண்ட் சால்ட். நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆனியன், கார்லிக், ட்ரைட் சில்லி, இது எல்லாமே நம்ம டேம்பரிங் பண்ணி, மஸ்டர்ட் சீடோட டேம்பரிங் பண்ணி அதில் ஆட் பண்ணுறோம். இது கூட நம்ம வெரி இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி அசஃபோரிட்டா ஆட் பண்ணணும், பெருங்காயம். இது எல்லா மிக்சரும் இந்த மாதிரி அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கல கொட்டிட்டு ஒரு 5 to 7 minutes சிம்மில் வச்சுட்டு வி கேன் ஸ்விட்ச் இட் ஆஃப். தட்ஸ் இட். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி. தேங்க்யூ.